Hi students, welcome to மெனி மேக்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம டென்த்து மேக்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 50 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தரேன் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம் டெ பிப்ரவரி மந்த்து மார்ச் months டூ மந்த்ஸ் தான் இருக்குது இந்த டூ மந்த்ஸில் நம்ம எப்படி பிளான் பண்ணி படித்தா எந்தெந்த லெசன் சாப்டர் நம்ம படித்தா நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி மார்க்கு சிக்ஸ்டி மார்க் வாங்கலாம் ஈஸியாக நம்ம எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பார்ட் இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இப்படி ஃபோர் பார்ட்டு இருக்குது இதில் பார்ட் ஒன் வந்து நமக்கு ஃபுல்லாக ஒன் மார்க்கு நமக்கு வந்து மொத்தம் ஃபோர்டீன் ஒன் மார்க் வரும் ஓகே ஃபோர்டீன் இன்ட்டு ஒன் ஃபோர்டீன் ஒன் மார்க் வரும் இதில் வந்து நமக்கு புக் பேக்கில் உள்ள ஒன் வேர்டு வந்து கண்டிப்பாக ஒரு டுவெல் ஒன் வேர்டு வந்து நமக்கு புக் பேக்கில் கண்டிப்பாக கேட்பாங்க டூ ஒன் வேர்டு தான் க்ரியேட்டிவாகவும் புக் இன்சைடோ அப்படி இருக்கும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து புக் பேக் ஒன் வேர்டை வந்து தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டுவெல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெசனாக புக் பேக் ஒன் வேர்டை படிச்சுட்டு டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன் வேர்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகே ஒன் வேர்டை வந்து அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லியும் ஒவ்வொரு லெசன் படித்து படித்து நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லியும் நீங்களாகவே செல்ஃப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க கண்டெக்ட் பண்ணி அந்த ஒன் வேர்டை வந்து நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷுவராக ஒரு டுவெல் மார்க் வந்து ஒன் வேர்டில் வாங்கிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பார்ட்டு ஓகே இதில் என்ன கேட்பாங்க ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியும் கிராஃபும் ப்ராக்டிக்கல் ஜோமெட்ரியும் கிராஃபும் கேட்பாங்க ஓகே இதில் வந்து இது ஒரு எயிட் மார்க்ஸ் இது ஒரு எயிட் மார்க்ஸ் ஓகே டோட்டலி நமக்கு என்ன வந்துடும் சிக்ஸ்டீன் மார்க்ஸ் வந்து இந்த ப்ராக்டிகல் ஜியாமெட்ரி கிராஃப் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் மார்க் வந்துடும் ஓகே இதில் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி கிராஃப்ல வந்து நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாடல் இருக்குது நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் ஓகே இது ஃபஸ்ட் மாடல் இதுவும் படிங்க அப்புறம் டேஞ்சன்ட் இருக்குது டேஞ்சண்ட் ஒன் டேஞ்சண்டும் டூ டேஞ்சண்டும் இருக்குது இந்த ரெண்டும் நீங்கள் படித்தாலே போதும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் விட்டுக்கலாம் இந்த மூணு மாடல் இருக்குது நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறது இருக்குது ட்ரா த ட்ரையாங்கிள் இருக்குது ஆல்டிடியூடு மீடியன் கொடுத்துட்டு ட்ரையாங்கிள் ட்ராப் பண்ணுறது இருக்குது டான்ஜன்ட் ட்ரா பண்ணுறது இருக்குது இது மூணில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் ரெண்டு இதை வந்து நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் எயிட் மார்க் என்ன செய்ய முடியும் வாங்க முடியும் ஓகே அதே போல் கிராஃபில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு மாடல் இருக்குது முதல்ல வேரியேஷன் இருக்குது டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் இருக்குது தென் நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது அதற்குடைய சால்வ் பண்ணுறது இருக்கு ஓகே இதில் நீங்கள் வேரியேஷனை வந்து நல்லா பார்த்துக்கோங்க இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸாம் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படினாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராஃப் அட்டன் பண்ண முடியும் இல்லை அது மட்டும் இல்லை எனக்கு இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க இதை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை ஒமிட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் இது ரெண்டையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராஃபில் வந்து நீங்கள் எயிட் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஓகே அப்போ இதில் ஒரு எயிட் மார்க்ஸ் இதில் ஒரு எயிட் மார்க்ஸ் டோட்டலி டுவ சிக்ஸ்டீன் மார்க் வாங்கிடலாம் ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து டுவெல் மார்க் இதில் ஒன் வேர்டில் வச்சுருக்கோம் ப்ராக்டிகல் ஜியோமெட்ரி கிராஃபில் வந்து இப்போ சிக்ஸ்டீன் மார்க் ஆகிட்டு டோட்டலி டுவெண்ட்டி எயிட் மார்க்ஸ் இது ரெண்டும் படித்தாலே நீங்கள் டுவெண்ட்டி எயிட் மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ பார்ட் டூவில் என்ன வரும் அப்படின்னா நமக்கு டூ மார்க் கொஸ்டின்ஸ் வரும் ஓகே இந்த டூ மார்க் கொஸ்டின் நமக்கு மத் மொத்தம் டென் டூ மார்க் கொஸ்டின் நம்ம எழுத வேண்டியது இருக்கும் அதில் ஒன் வந்து கம்பல்சரி இருக்கும் நீங்கள் கம்பல்சரியெல்லாம் பார்க்கணுன்னு இல்லை ஜஸ்ட் நீங்கள் எந்த லெசன் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன் சாப்டர் ஒன் சாப்டர் ஃபோர் சாப்டர்ஸ் ஃபைவ் சாப்டர் எயிட் ஓகே இந்த ஃபோர் சாப்டரில் உள்ள டூ மார்க்கு இதில் உள்ள எல்லா டூ மார்க்கு நீங்கள் என்ன செய்திருங்க படிச்சிடலாம் இதே சேம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்கும் அது வந்து பார்ட்டு 3ல வந்துடும் ஓகே பார்ட்டு த்ரீயில் இருக்கும் இது வந்து Part 3 வந்து ஃபைவ் மார்க் உங்களுக்கு இல்லையா இதுலேயும் இந்த ஃபோர் சாப்டரும் எதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபோர்த்து சாப்டர் ஃபிஃப்த்து சாப்டர் எயித்து சாப்டர் இது அவ்வளோ நீங்கள் என்ன செய்றீங்க ஃபைவ் மார்க்கும் படிக்கிறேன் இந்த நாலு சாப்டர் நீங்கள் தரவாக படிக்கணும் இப்போ இந்த சாப்டர் ஒன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ மார்க் இருக்கும் ஓகே சாப்டர் ஃபோர்லருந்தும் ஒரு டூ மார்க் நீங்கள் எழுத முடியும் சாப்டர் ஃபைவில் மோஸ்ட்லி டூ டூ மார்க் இருக்கும் நான் அட்லீஸ்ட் ஒன்னாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லி டூ மார்க் போடுறேன் ஓகே அதே போல் சாப்டர் எயிட்லேயும் மோஸ்ட்லி டூ மார்க்கு டூ டூ மார்க் இருக்கும் பட் நம்ம ஒன் எழுதுகிற மாதிரியே போட்டுக்கலாம் இப்போ இதில் என்ன ஆகிட்டு பாருங்கள் எயிட் மார்க்ஸ் ஆயிரும் இதில் ஒரு எயிட் மார்க்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க்கில் இந்த ஃபோர்த்து சாப்டரில் ரொம்ப ஈஸி இந்த ஃபோர்த்து சாப்டரில் பார்த்தீங்கன்னா தீயரம் படிச்சுக்கோங்க எந்த தீயரெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரப்போர்ஷ்னாலிட்டி தியரம் தேல்ஸ் தீயரம்னு சொல்லணும் இல்லையா அந்த theorem செகண்ட் வந்து ஆங்கிள் பைசெக்டர் theorem படிச்சுக்கலாம் தேர்டு வந்து பித்தாகரஸ் theorem அந்த மூணு தியரமும் தரவா படிங்க கண்டிப்பா ஒரு தியரம் வந்து நமக்கு கேப்பாங்க அப்படி இல்ல அப்படினா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 4.32 பாயிண்ட் த்ரீ டூ ஓகே ஃபோர் அதே போல் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் நைன்த்து சம் இது ரெண்டுமே சேம் தான் அந்த கான்கியூடன் ப்ரூஃப் பண்ணுறது ஓகே இந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதெல்லாம் ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய சம் ஃபோர்த்து சாப்டரில் இது அவளம் பார்த்துக்கோங்க ஓகே ஃபிஃப்த் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒன் ஆர் டூ ஃபைவ் மார்க் வரும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம் ஓகே ஃபிஃப்த்து ஃபோர்த்து இருந்து ஒரு ஃபைவ் மார்க் அதே போல் ஃபிஃப்த்து சாப்டர் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஷுவராக டூ ஃபைவ் மார்க் கேட்பாங்க நம்ம ஒரு ஃபைவ் மார்க் போடுறோம் ஓகே எயித்து இருந்தும் நம்ம ஒரு ஃபைவ் மார்க் நீங்கள் ப்ராபபிலிட்டியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இதெல்லாம் நீங்கள் எயித்து சாப்டரில் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இப்போ இதில் ஃபோர் லெசனை நீங்கள் படிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு இது படிங்க தேர்டு சாப்டரில் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படி தான் நான் மேட்ரிசஸ் அது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் மேட்ரிசஸ் அதுவும் படிச்சுக்கோங்க அதுவும் படித்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இப்போ இதில் வந்து நான் ஃபைவ் மார்க் சொல்லிட்டேன் இன்னும் செகண்ட் சாப்டரில் ஒரே ஒரு சம் நீங்கள் படிச்சுக்கோங்க செகண்ட் சாப்டரில் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது ஃபைவ் ப்ளஸ் டபுள் ஃபைவ் ப்ளஸ் த்ரிபிள் ஃபைவ் ப்ளஸ் அப் டு டேர்ம்ஸ் இந்த சம்ம நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே இது அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஃபைவ் ஃபைவ் மார்க் வந்து நீங்கள் எழுத முடியும் அப்போ எவ்வளோ ஆயிட்டு நமக்கு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து ஃபை இதில் வாங்கிடலாம் நம்ம ஃபைவ் மார்க்கில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் நம்ம வாங்க முடியும் இப்போ நம்ம மார்க் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்கில் வந்து நம்ம எவ்வளோ எழுதலான்னு சொன்னோம் டுவெல் ஒன் வேர்டு டூ மார்க்கில் ஃபோர் டூ மார்க் எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு எயிட் மார்க்ஸ் வந்துடும் ஃபைவ் மார்க்கில் 5 ஃபைவ் மார்க் எழுதுனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்துடும் எயிட் மார்க்ஸில் சிக்ஸ்டீன் ரெண்டு கொஸ்டினும் சேர்த்து சிக்ஸ்டீன் வந்துடும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது சிக்ஸ்டி ஒன் மார்க் வந்துடுது ஓகே ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நாலு லெசனை நல்லா திரும்ப திரும்ப இந்த டூ மந்த்ஸும் நீங்கள் ரிப்பீட்டடாக அதை வந்து செய்து செய்து பார்த்தீங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் வந்து ஹண்ட்ரடுக்கு வந்து ஃபெயிலாகவே சான்ஸ் இல்லை ஹண்ட்ரடுக்கு ஒரு அரவுண்டு சிக்ஸ்டி வந்து கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும் எடுக்க முடியும் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்ன சாப்டர் வைஸ் வந்து நான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதே வாட்ச் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ